छंदाइत्य पेहरगन चनवरमक नैति जनाधिपति वर्य कुट किसी ऐतिहा न नीत्यानुकूल ऐतिहकुत न सदाचारात्मक ऐतिहकुत न मिसाली नैकिन कथा संपूर्ण बुरु தேர்தலை நடத்தாமல் எந்த அரசியல் கட்சிக்கும் 50% பலத்தை பெற முடியாது என ஜனாதிபதியால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? தேர்தலை நடத்தாமல் மக்கள் ஆணையை மதிப்பிட முடியாது. தேர்தலை நடத்தினால் நாட்டு மக்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்பார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையற்ற வகையில் பிற்போடப்பட்டுள்ளமைக்கு எதிராக எதிர்வரும் வாரம் உயர்நீதிமன்றத்தில் பிரிதொரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேர தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டு மக்களுக்கு தேர்தல் மற்றும் அரசியல் முறைமை மீது நம்பிக்கை இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2020 ஆண்டு பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் அரசியலில் இருந்து முழுமையாக புறக்கணித்ததை ஜனாதிபதி மறந்துவிட்டார். தேர்தல் ஒன்றை நடத்தாமல் எந்த அரசியல் தரப்புக்கும் 50% பலத்தை பெற முடியாது என ஜனாதிபதியால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? தேர்தல் ஒன்றை நடத்தினால் நாட்டு மக்கள் ரணில் ராஜபக்சர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதை முன்கூட்டியதாக அறிந்துள்ள காரணத்தினால்தான் அரசாங்கம் தேர்தலை கண்டு அச்சமடைகிறது. நிதி நெருக்கடி காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டது என அரசாங்கம் குறிப்பிடுவது அடிப்படையற்றதாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊடாக பல விடயங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். உள்ளூராட்சி மன்ற வாக்கெடுப்பை கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்தது. தேர்தல் நடவடிக்கைக்கு 246 கோடி ரூபாய் தேவை என தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி திரைசேரியின் செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன நிதி விடுவிப்பு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையை விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். சாதகமான பதில் கிடைக்கும். தேவையான நிதி விடுவிக்கப்படும் என மார்ச் 7ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். வாக்கெடுப்புக்கு தேவையான நிதியை தேர்தல்கள் ஆணைக்குழு ஒரே கட்டமாக கோரவில்லை, கட்டம் கட்டமாகவே கோரியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை விடுவிக்க அரச வருமானம் போதுமானதாக இல்லை, கையிருப்பில் ரூபாய் இல்லை என நிதியமைச்சு குறிப்பிட்ட கருத்தை தகவல் அறியும் உரிமை சட்டம் பொய்யாக்கியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 17,790 கோடி ரூபாய் வருமானத்தை நிதியமைச்சு ஈட்டியுள்ளது. அரசு செலவுக்காக 15,676 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 2,141 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் 27,175 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் 20,862 கோடி ரூபாய் அரசு செலவுக்காக ஒதுக்கப்பட்டு 6,313 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் அரசு செலவுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதன் பின்னர் 8,427 கோடி ரூபாய் மிகுதியாகியுள்ளது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு 246 கோடி ரூபாயை மாத்திரம் கோரியுள்ளது. அரசாங்கத்துக்கு வாக்கு இல்லாத காரணத்தால் நிதி இல்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. பொய்யான காரணிகளை குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டுள்ளது. ஆகவே அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் வாரம் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளோம் என தெரிவித்தார். கெக்கரகா மாசகனம் ஆண்டு கால் மரமிங்க ஹரி பெஹதிலி முதல் நாய்க்கு என்ன சம்பூர்ண அசத்திய பொருவக் மெத்தியன் நேசந்தா வச்ச பிரபல சாட்சி முதல் தீன வைக்கிய எனக்கு மகாபாண்டாகர டிபார்ட்மெண்ட்டில் லிகித லியக்கி வெளி உண்மை ஒப்புனோ நம்ம தாண்டுவ கரண்ண முகத்து சல்லி நாய்க்கியலா மெத்திவர் நெட்டதால சல்லி லபாதென் நெத்துவ திகின் திகட்டம பிரஜாசந்திர விரோதி விதிஹட்ட சந்த கால் தம்மிங்க தனட்டமத் தப்பி உசாவி சிரேஷ்டாதிக்கரணி நடு நுணுக்கல்ல தீனோ இ நடு கோனோல்ட்ட மேக் தொரத்துரு அப்பி எதிர்பத் கரணோ இவகேம லபன சத்தியத்துல மே சியலு சங்கியாலேகன தத்த එක්ක අපි නව නඩුවක් ගොනු කරනවා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට මේ මෙතෙක් ආණ්ඩුව කිව්වේ සම්පූර්ණ අසත්‍යක් මුදල් නෑ කිව්වේ සම්පූර්ණ බොරුවක් මුද්‍රණ දෙපාර්තමේන්තුව අපි ඒ අවශ්‍ය කරන තොරතුරු ලබා ගත්තා එතනත් ඉතා පැහැදිලිව වාර්තා ලැබිලා තියෙනවා ඒ අවශ්‍ය කරන කොළ තින්ත එසියල්ල අවශ්‍ය ප්‍රමාණයට ඕන් සත්ව ගබඩා කරලා තිබිච්ච බවට ඒ විතරක් නෙමෙයි මීට පෙර ආතු තිබිච්ච මැතිවරණ වලදී මැතිවරණය සඳහා ඡන්ද පත්‍රිකා මුද්‍රණය කිරීම මුදල් ලැබෙන්න පෙර ආතු කරලා තියෙනවා ඒ පිළිබඳවත් අපි වාර්තා ආරම්භ තියෙනවා එනිසා මුද්‍රණාධිපති වරියටවත් මහා මණ්ඩගාරේ
ටවත් මුදල් අමාත්‍යාංශයටවත් දැන් මේකෙන් ගැලවෙන්න බෑ හරි පැහැදිලිව සාක්ෂි සහිත ඔප්පු වෙනවා මුදලත් තිබිලා තියෙනවා මුද්‍රණාලයේ ඒ අවශ්‍ය කරන සම්පත් ප්‍රමාණවත් තිබිලා තියෙනවා ඡන්ද කල් දාන්න කිසිදු හේතුවක් නැහැ කියන එක